கரெக்டா வேலை செஞ்சுதான் சார். அண்ணன் நாங்கள் பொய்யா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் தமிழனா இருந்தா இருந்தா சொல்லியிருக்கூடாது, நான் வரும்போது தமிழ் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன். அது மட்டும் உங்களுக்கு நான் தமிழன், அவர் தமிழரா? அவர் தமிழர்னா திராவிட நாடுங்கிறது எப்படி இருக்கிறாரு? நான் என்ன சொன்னேங்கிறது விளங்கிட்டீங்கள? திராவிடங்களுக்கு வேலையே திரிச்சு திரிச்சு பேசுகிறதாங்க. இங்கே பாருங்கள், கேள்வி கேட்டிங்கள, என்னை கவனிங்க, அப்படியே போடுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2016 ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி வரைவு எப்படி ஆட்சி செய்வேன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்தபோது வந்தால் இந்த தாய் இந்த தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிடுவேன், வேறு தமிழ் தாய் வாழ்த்து போடுவேன்றேன். தமிழ்நாட்டில் என்ன திராவிட நல திருநாடு வேண்டி கிடக்கு? திராவிட நாடு எது வர திராவிட நாடு? அதன் எல்லை எது? யார் யார் திராவிடம் இங்கே? தமிழர் நாட்டில் திராவிடம் எங்கே இருக்கு? இது தமிழ்நாடா திராவிட நாடா சொல்லுங்க. எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது? எந்த இடத்துல திராவிட நாடு இருக்குது? எங்களுடைய இலக்கியத்தில் இருக்கா, வரலாற்றில் இருக்கா, எங்கே இருக்கு? தமிழன் இல்லாதவன் வசதியாக வாழ்வதற்கு ஆள்வதற்கு நீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திராவிடன்னு என்னை ஏற்றுனா, என்னை ஏற்றுக்கன்னா எப்படி? அன்பில் மகேஷ் என்னோட பேச தயாராக இருக்காரா? அவருக்கு ஒரு இடம் சொல்கிறாரா? ரெண்டு பேரும் பேசுவோமா? ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோமா? நீ தானே கல்வித்துறை அமைச்சர், வா உட்காந்து பேசுவோம். என்ன சேட்டை இது? தமிழன் நான் தமிழன், அதனால தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குவேங்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்தே இருக்காதுன்னு சொல்லலை, இது தமிழ் தாய் வாழ்த்தா இருக்காது. எனக்கு என்ன திராவிட திருநாடு வண்டி கிடக்குது? ஏன்னா என்கிட்ட தமிழ் தமிழை வாழ்த்தி பாடின எங்கள் பாவலர்களே இல்லையா? புரட்சி பாவலன் பாரதிதாசன்கிட்ட பாட்டு இல்லையா? அந்த பாட்டு எடுத்து வைக்க முடியாதா? வச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படிப்பட்ட பாட்டை தமிழ் தாய் வாழ்த்தா வைக்கிறேன்னு பாருங்கள். இங்கே என்ன திராவிடம் கிடக்குது? ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளவு குதிக்கிறீங்களே. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசியனத்தை, மானவீர தமிழ் மக்களை திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? திராவிடனுக்கு மொழி எது? உங்க முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ் எங்கள் இனம்னு. தமிழ் எங்கள் மொழி, தமிழர் என்பதான் எங்கள் இனம். இது கூட தெரியாது உங்களுக்கு? உங்களுக்கு நீங்க எதுக்கு இந்த பதவிக்கு வந்தீங்க? தமிழ் இனமா மொழியா சொல்லுங்க? தமிழ் இனமா மொழி? தமிழ் என்பது என் மொழி, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்கள் இன அடையாளம். என் நாடு தமிழ்நாடு. தமிழ் எங்கள் இனம்னா அப்ப திராவிடம் எதுக்கு? நீங்களே சொல்றீங்கல்ல, தமிழ் எங்கள் இனம். அப்ப திராவிடர் யாரு? திராவிடம் எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு பயன்படுத்து சொல்லுங்க? 9 அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்கிறீங்க? தமிழர் அல்லாதவர். அதுக்கு தானே அது, வேற எதுக்கு? வெறி கொண்டு இருக்கும் பாருங்க, இங்க பாருங்க. நீண்ட காலமா விழுந்து விழுந்து இள துடிக்கும் போது நீங்க எங்களை கேலி பண்ணி கவலைப்படுத்தி இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெறி ஆயிருக்கு. ஒற்றை சொல்ல அவர் எடுத்துட்டு இது பண்ணி இவங்களை கொந்தளிக்கிறேன்னா பாட்டே தூக்கிடுவேன். இப்போ சொல்றேன், தூக்கிடுவேன். தூய தமிழ் வாழ்த்த போடுவேன், தூய தமிழ் தாய் வாழ்த்த அங்க போடுவேன். இப்ப நீங்க இதை விட புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து நல்லா இருக்கும் கேட்டு பாக்குறீங்களா? போட்டு கட்டட்டா ஐயா? போட்டு கட்டாயா? இதை விட அருமையா இருக்குங்கய்யா. ஐயா, எங்க தாத்தா இன்னைக்கு இருந்தாருன்னா தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடுன்னு எழுதியிருக்க மாட்டாரு. தெக்கணமும் அதில் சிறந்த தமிழர்கள் திருநாடுன்னு எழுதியிருப்பாரு. நீங்கள் இப்படி பாருங்கள், எங்கள் தாத்தாக்கள் முத்துராமலிங்கத்தவரும் காமராஜரும் வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்திருந்தால் நான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலே தான் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் அந்த காலத்தில் பிறந்திருந்தால் நான் அவங்க பேசின இந்திய தேசியத்தை தான் பேசியிருப்பேன். எங்கள் தாத்தா தேவனைய பாவானர் திராவிடத்தை போற்றி வந்தவர் தான். ஒரு காலகட்டத்தில் திராவிடம் தீதுன்னு நூல் எழுதிட்டார். புரட்சி பாவலன் வந்து வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாடினார். அப்புறம் என்ன சொல்றா, நான் பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது தமிழ்நாடு, தமிழா நான் தமிழர், நான் தமிழர் என்று பாடுன்ட்டாரு. போகும்படி செய் அயலார் ஆட்சியை பொழுதோடு, விரைவில் போகவில்லை என்றால் அறிவார் அவர் படும் பாடுன்னு அவர் தான் பாடிட்டாரு. எங்க பாடுறாரு? வெள்ளக்கார ஆட்சியில் இல்ல, இவங்க ஆட்சியில், திராவிட ஆட்சியில. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறாரு. யாருக்கு பாடுறாரு? எனக்கு தான் பாடுறாரு. யாருக்காக பாடுறாரு? இவங்களை பாடி தான் பாடுறாரு. இது பிரிட்டிஷ் ஆட்சியில் பாடினா வெள்ளக்காரனை பாடுறாரு, திராவிட ஆட்சியில் பாடினா யாருக்காக பாடுறாரு?
சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. எனக்கு தான் பாடிட்டு போயிருக்காங்க என் தாத்தை. நீங்க ஏன் பாரதாசன பேசுறது இல்ல? அவன் திராவிடத்தை பேசி வர வர பாடிட்டு இருந்திய. அவன் நாம் தமிழர்னு அப்படியே விட்டு போயிட்டிய. பாரதி 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 எப்படி அது நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய மகாராசாக்கா. பாரதி பாடினுக்கு பிறகு வச்சீங்களா இல்லை நீங்கள் வச்ச பிறகு பாடினானா? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா. அவன் பாடினதுக்கு பிறகு வச்சீங்களா நீங்கள் வச்ச பிறகு பாடினானா? செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே எப்போ பண்ணா வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இல்லை இந்த இவங்கெல்லாம் வந்து பேர் வச்சதுக்கு பிறகு தான் பாடினானா? சேட்டை தானே இது. திராவிட நான் எது? நீ யார் என்னை திராவிடன் இல்லை என்ன என்ன அடையாளத்துடன் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன் என்னை நீ எப்படி இந்த தமிழனை நீ திராவிடனாக்குவ? ஆந்திரக்காரனுக்கு எது பிறந்த புத்தாண்டுன்னு தெரியுது, கன்னடருக்கு எது புத்தாண்டுன்னு தெரியுது, கேரளா மலையாளிக்கத்து புத்தாண்டு. தமிழ் மொழியிலிருந்து கிளைத்து துளிம்பம் பிறந்த மொழிகள் இந்த மொழிகள்லாம் கன்னடமும் கணிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதுத்தவிதுன்னு இதே தமிழ் தாய் வாரத்தில் இருந்துச்சுல. எடுத்த மகாராசா யார்? இந்த வரிகளை தூக்கியது யார்? தமிழின் பெருமையை அது பாடுதில்ல. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவேன்னு விருதுல அந்த வரியை தூக்குனது யாரு? இதையெல்லாம் தூக்கிட்டு திராவிடத்தை மட்டும் அமைச்சிங்க. ஆரியம்போல் வளக்கொழிந்துன்னு வர்ற அந்த வார்த்தையை தூக்குனது யாரு? இதே ஐயா கண்ணாணி தானே. என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் உங்கள் வசதிக்கு தூக்கும்போது நீ அங்கங்கே வரியை தூக்குனா நான் மொத்தமாக பாட்டை தூக்கிடுறேன்ட்டேன். தூக்கிட்டு வேற பாட்டை வச்சிடுறேன். என் தாயை புகழ்ந்து பாட எனக்கு பாட்டு இல்லையா? நீ என்ன வைக்கிறது? இதெல்லாம் திராவிட நல் திருநாடு கிடக்கு தமிழ்நாட்டில். ஆளுநர் முதல்ல யாரு? நான் பேசுறது கருத்து. ஆளுநர் இவ்வளவுலாமா பேசினாரு? அடுத்த நாள் அதே பாட்டை போட்டாரா இல்லையா? போட்டாரா இல்லையா? அப்புறம் நான் இப்பவும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன், 2016 சொல்றேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இது தமிழ் தாய்வால் தான் இருக்கேன். ரொம்ப நாள் பாடிட்டே தாத்தா விட்டு சொல்லிடுவேன், மனன்மணி ஐயா சுந்தரனாரே போதும் உங்கள் பாட்டு, நான் எங்கள் பாட்டன் எங்கள் தாத்தன் பாரதிதாசன் பாட்டை வாய்க்கிறேன் வாய்க்கிறேன் சொல்லுங்கள். இல்லை இன்னொரு தாத்தா இருக்கேன் பாவலரையர் பெரிஞ்சித்திரனார், அவன் பாட்டை போடுறேன். என்ன உங்களுக்கு பாட்டு வேணுமா அனுப்பிக்குவா? ஏ இதை வச்சிருக்கலாமேன்னு நீங்கள் சொல்லுவீ. திராவிடத்தை பிடிச்சி தொங்கரியலை ராஜா. எதுக்கு ராஜா அது? ஒரு இடத்தில் என் தாய்மொழி இருக்கா? அதை பற்றி நீங்கள் கோபப்பட்டிருக்கியா? இருக்கா? 50,000 பேர் பொது தேர்வெழுத தாய்மொழி தேர்வெழுத வரல வரல தானே? தமிழ் வாழுதா வீழுதா? அதை பற்றி நீ கோபல்ல கொந்தளிக்கல? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் 2வது மொழி தமிழா இங்கிலீஷா? இந்தியா இந்தியா தமிழா சொல்லு. அப்புறம் திருப்பி வந்துட்டு நாங்கள் வந்து அது வந்து திராவிடம், ஐயோ திராவிடம் ஒழிப்போம். திராவிடம்ங்கிற சொல்லி ஏன் இருக்குங்க? ஏன் நான் எப்படி திராவிடேன்? நீ யார் என்னை திராவிடனாக்க? திராவிடம்னு சொல்ல உனக்கு தந்தது யாரு? கால்டுவெல் போப்பு. அவன் யாரு? இந்தியான்னு பேர் வச்சதும் வெள்ளக்காரன், திராவிடம்னு சொல்லி பேர் வச்சதும் இவர். இதே மாநாட்டில் சேலத்தில் இருந்த மாநாட்டில் தமிழர் கழகம் தானே பேர் சூட்டாக இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு திராவிடர் கழகம்னு எப்போ வந்துச்சு? தமிழர் கழகம் என்றால் ஐயா பெரியார் அவர்கள் தலைமை இருக்க முடியாது அப்படின்னா அங்கே கூட இருந்த சிற்றரசு போன்ற பெரிய தலைவர் அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் சொன்னவொடனே பேர எங்கள் அண்ணா என்கிற பெருந்தையை கூப்பிட்டு அவனை பேச விடுன்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அப்போ கருத்து முரண் இருக்கு. வேணா இன்னைக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பெருந்தகை ஒருத்தர் இருக்கார் எங்கள் ஐயா அருக்கோ, அவர்கிட்ட ஒரு தடவை எடுத்து கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவார். திட்டமிட்டு நீங்க எங்களை வீழ்த்தினீங்க. திராவிடன் திராவிடன் கீழடி நாகரிகத்தை ஒருத்தன் சொல்ல மாட்டா தமிழர் நாகரிகம்னு. நீ போய் திராவிட நாகரிகங்கிற அவன் வந்து இந்திய நாகரிகங்கிறான். எப்போது வந்தது திராவிடங்கிற சொல்? எப்போது வந்தது இந்தியாங்கிறது? 2500 ஆண்டுக்கு முன்னாடி யார் நீங்கெல்லாம்? அது ஒரு காலம், அது ஒரு காலம். நீங்க அதிகாரத்திற்கு வந்து சொன்ன தம்பி அதெல்லாம் வேற ஒரு காலம். நீங்க நான் தமிழன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ட்டான். தாவும் புலிக்கு தாவும் புலிக்கின்னு புலிக்கு முன் நாய்க்கு என்ன வேலைன்ட்டான் எங்க புரட்சி பாவல. சும்மா இங்க வந்து பேச்சுக்கூடாது எதையாவது. அது இந்த திராவிடம் அதுலேயும் அவர் அப்படி சொல்கிறாரு, தமிழர் என்றால் அப்படி சொல்லக்கூடாது. அவன் தமிழன்னா திராவிடத்துக்கு தொடுத்து தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னதே
ஏன்னா வரவே இருக்குது அவருக்கு தகுதி இருக்குது அவர் வரணும் வரவே இருக்கிறேன் ஒரு தம்பியா ஒரு தமிழனா எங்க அண்ணன் முதல்வர் ஆகிறது என்னை விட பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ யாரும் இல்லை அதை சொல்ல நீங்க யாரு எல்முருகன் யாரு எல்முருகன் யாரு நீங்க மத்திய இணையமைச்சரா இருமுறை ஆகும்போது எங்க அண்ணன் அவன் நிலத்துல தமிழன் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா அது நீங்க சொல்ல யாரு நீங்க சொல்றதுக்கு யார் நீங்க யாரு யாருக்கு எதிரா அதனால உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தா முதலமைச்சராக விட மாட்டீங்க உள்ஒதுக்கீடே இப்பவும் இல்லை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் இடஒதுக்கீடே ஆதரிக்கிறோம் நீங்கள் செய்கிறது அதாவது எல்முருகன் பேசுறது வந்து ஏதோ அமைச்சராகிட்டேன்னா அங்கேருந்து பேசக்கூடாது தர்க்கத்துக்கு வரணும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் எங்கள் அண்ணன் வேணாம் நான் வரேன் அவர் தம்பி நான் வரேன் வாங்க பேசுவோம் இடஒதுக்கீடா உள்ஒதுக்கீடா தம்பி நீங்கள் இடஒதுக்கீடு கேளுங்க எங்கள் உயிரை கொடுத்தேன்னு உங்களுக்கு பெற்றுத்தாரோம் உள்ஒதுக்கீடு நானே நெளிஞ்ச தட்டில் நாலு பருக்கையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அதில் ரெண்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி அண்ணா அதிகமானே சொல்கிறாரு இங்கே பாருங்க அந்த மக்களின் தலைவராக இருந்து வேலை செய்கிற ஆதித்தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவரே சொல்கிறாரு நாங்கள் கருணாநிதி அவர்களிடத்தில் இடஒதுக்கீடு தான் கேட்டோம் உள்ஒதுக்கீடு கொடுத்தது அவர் தான் இப்போ அதே இதில் நாங்கள் பறையரில் எத்தனை பிரிவு இருக்கோம் தேவேந்திரில் எத்தனை பிரிவு இருக்கோம் குடும்பம் இருக்கோம் வெண்டிக்கால் அடி இருக்கோம் உங்களுக்கு தெரியுது எனக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்கும் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டீங்களா சரி முக்குளத்தோர்ன்றியில் அதில் கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கும் எம்பிசியில் அதில் கல்லர் எண்ணிக்கை எவ்வளவு மறவர் எண்ணிக்கை எவ்வளவு அகமுடையர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு எண்ணி கொடுத்துருக்கீங்களா உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா மொத்தமாக மூணே மூணு அமைச்சர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா இடம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா நான் ஒரு கோணாருங்க நான் கோணாரு எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் தாங்க ஆனால் உங்கள் வீட்டிலே ரெண்டு அமைச்சர் உங்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை ஒன்றாங்க இதான் சமூக நீதியை நிலைநாட்டுறீங்களா இதெல்லாம் சேட்டை தானுங்க இடஒதுக்கீடுகள் அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது நான் உயிரை கொடுத்து உன் கூட நிற்கிறேன் என் உடன் பிறந்தவன் நான் உனக்கு போராடி பெற்றுத்தரேன் ஆனால் உள்ஒதுக்கீடுனா அப்படி இறஞ்சத்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறது எப்படி நீங்கள் இருப்பீங்க உள்ஒதுக்கீடு அவர் எதுக்குறாரு நானே எதுக்குறேன் என்னையும் நீ முதலமைச்சராக விட வெள்ள விடாமல் தடு இதெல்லாம் மனித மாண்போடு பேசணும் நாங்கள் உண்மையில் தெளிவாக தான் பேசுகிறோம் இடஒதுக்கீடே ஏற்கிறோம் உங்களுக்கான இடஒதுக்கீடே ஏற்கிறோம் இடப்பகிர்வை பங்கிட்டே ஏற்கிறோம் உள்ஒதுக்கீடு கூடாதுங்கிறோம் இடத்துக்கு எங்கே போ எப்படி வந்துச்சு பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவனுக்கு எங்கிருந்து பத்து விழுக்காடு எடுத்துகிட்டு வந்தா எங்கிருந்து வந்தது சொல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தது அங்கிருந்து கொடு அவன் சட்டி சட்டியாக பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட வாங்காமல் நான் நெளிஞ்ச தட்டில் பழைய சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எடுத்துகிட்டு போனால் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு பேராசிரியரும் அருந்ததி பெண்களாக இல்லையா இல்லை எடுத்து காட்டவா இல்லை இப்போ தெரியுதா இல்லை தரவா அவங்களுக்கு அனுப்பவா அப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தம்பி எல்லாரும் வாழணும் அது மாதிரி நானும் வாழணும் நீங்கள் எல்லாரும் செத்து போகணும் நான் வாழணுங்கிறத அது எப்படி இது மானோட அறத்திற்கே எதிரானது நாங்கள் உங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அது ரொம்ப தப்புது அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல்முருகன் வந்து பேசக்கூடாது அதுக்காக எங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னா நாங்கள் அதுக்காக எப்பாடுபட்டு முதலமைச்சர் ஆக்குவோம் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் வேடிக்கை இருக்குல்ல காரணம் தப்பாக இருக்கே எந்த பாதையில் போயிட்டு இருக்குன்னா அது சரியான பாதையில் தான் போகுது அது என்ன பாதை மாறி மாறி போகிறதுக்கு ஆமாம் எனக்கு என்னோடய வலிமை என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு பொருளாதார வலிமை இல்லை ஊடக வலிமை இல்லை நீங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒரு மணி நேரம் பேசுனா ஒரு துளி போட்டான்னு போடுவே இல்லைன்னா இல்லை அதுக்கு நான் உங்களை குறை சொல்லலை அதுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் புரியுது இதில் என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் சின்ன பையன் இல்லை இல்லை அப்போ அதில் அது எது எனக்கு பலகீனமாக இருக்கோ அதை பலமாக மாற்றணும் அப்போ நான் முன்கூட்டியே வேலையை தொடங்கணும் நான் தனித்து தான் என் தத்துவத்துக்கு போட்டிகிட்டு ஆகணும் அது வந்து அதனால் நான் முன்கூட்டியே வேலையை தொடங்குறேன் இப்போ நான் 6 மாத காலம்தான் இருக்குது இந்த மே அப்படின்னா அடுத்த மே தேர்தல்
அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து அவங்களுக்காக பேச நிறைய வாய்கள் இருக்குது, வாடகை வாய்கள். எனக்கு நாங்களே தான் பேசியாகணும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே தொடங்குகிறோம். அதில் சில நிறைய வேட்பாளர், 100க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிக்கிறேன். நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு, இளைஞர்கள் இளம் பெண்கள் 100 பேருக்கு மேலே வாய்ப்பு. பயப்படுதானே? பயப்படும். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி. நீங்கள் நேர்மையாளனாக இருந்தால், நல்லா ஆட்சி கொடுத்துருந்தா எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. இத்தனை பேருக்கு என்னைய பார்த்து பயப்படுது, இப்போ என் தம்பியை பார்த்து பயப்படும். நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாலும் பயப்படும். ஐயா, நீங்கள் ஒரு அறிக்கை போடுங்களே, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு. உங்களுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எங்கே கூட்டம் நடத்து, உங்களுக்கும் நெருக்கடி வரும். ஒரு நேர்மையாளனுக்கு அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. தொடங்கினா தொடங்கிட்டு போகிறாரு. நீங்கள் தான் பெரிய கொம்பாதி கொம்பர்களாச்சே, 75வது ஆண்டு கொண்டாடின பெரிய கட்சியாச்சே. உங்களுக்கு பெரிய கட்டமைப்பு வச்சுருக்கிறீங்க, மிகப்பெரிய கட்சி. தனிச்சு நிற்க துப்பு இல்லை, ஒரு கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எந்த கட்சியோட இருக்குது? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, புலி வருது புலி வருதுன்ட்டு. புலி வருது, எல்லாரும் நான் கீழப்படுத்துக்கிறேன், என் மேலே ஏறிப்படுத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி. இந்த திமுக என்ன பண்ணும்? புலி வருது புலி வருது, நான் கீழப்படுத்துக்கிறேன், எல்லாரும் இல்லை மேறிப்படுத்துக்கிறேன். எந்த புலி தெரியுமில்ல? இந்த புலி தான் நடுங்கி சாகுது. ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணுன்னா அது பதாகை தூக்கிட்டு போகிறது, மேடை போட விடுறதில்ல. ஏ, பிரச்சனையும் சரி செய்யி. மக்கள் நிறைந்து வாழ்கிற இடத்துல பொது மருத்துவமனை இருக்குன்னா தூக்கி அங்கே உண்டி கட்டி வச்சுன்னா எப்படி? இருக்கிற பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஓடி இருக்கிறது சகதிகளை பழத்துக்கு ஒன்று கட்டி விடுதா? என்ன உங்கள் பிரச்சனை? என்ன புதுசாக பேருந்து நிலையம் கட்டி என் மக்கள் போகிறான்னா? இந்த மருத்துவமனையை தூக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்னு போகிறான்னாங்களா? அப்புறம் எதுக்கு கொல்படுத்து போய் இந்த வேலையை செய்கிறேன்? நீங்கள் சொல்லி எதுக்கு தீர? நாங்கள் கேட்குறது செய்ய மாட்டேன், கேட்காதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். உன் பிரச்சனை என்ன? கொடுமையாக இருக்குது. இப்போ அதுக்கு போராட்டம், இப்போ போராடணும் போகும்போது மேடை விட வேணுமா? நான் சொன்ன மேடை விட வேணாம், சும்மா அப்படி வச்சு பேசுவோம், என்ன இருக்கு? வேற ஏதாவது இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிரதமர் அவருடைய நண்பர், அவர் வந்து மணி அடிச்சுட்டு மேலே அடிச்சுட்டு போவார். அது நம்ம பேசி என்ன பயன் இருக்கு? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு தெரியாமல் அவர் அந்த இடத்துல வந்து இந்த ஈசா மையத்தை தொடங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு தம்பியாக கேட்குறேன். இந்த நாட்டில் இருக்கிற நச்சு திட்டங்கள் இருக்குல்ல, மீத்தேன் ஈத்தேன் ஸ்டெர்லைட்டு அணு உலை அது இது சிப்காடு கிப்காடு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் இந்த நிலத்தில் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தம்பி? திணிச்சது காங்கிரஸ், பெரும்பாலும் ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற இந்தியாவை காங்கிரஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஐக்கிய குஜராத், விபி சிங்கு, இந்த சந்திரசேகர், தேவேகவுடா, நரசிம்மர் இவங்கெல்லாம் இருந்துருக்கலாம். இப்போ பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக வாஜ்பாய் 5 ஆண்டு, இவங்க ஒரு 10 ஆண்டு, ஒரு 20 ஆண்டுகள் வச்சுக்கணும். இந்த ரெண்டு கட்சியும் திணிச்சதாக இருக்கலாம். ஏற்று தன் நிலத்தில் அனுமதித்தது யார்? சேலத்தில் அந்த டால்மியா சிமெண்ட் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை 10,000 ஏக்கர் தம்பி, வரீங்களா காட்டவா? அப்படி பொண்ணு விளையிற ஒரு நிலமாக மலை அடிவாரத்தில் 10,000 ஏக்கர் எடுத்து டால்மியா சிமெண்ட் கொடுத்து அவன் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்து அவன் என் மலையில் இருக்கிற அந்த உயர்ந்த அந்த வளங்களையெல்லாம் சுரண்டிட்டு நாசமாக்கி ஒரு வெறி கொண்ட நாய் சீல துணியை கடித்து குதிரி போடும்ல, அப்படி என் பூமியை குதிரி போட்டு 10,000 ஏக்கர் நாசமாகிட்டு போயிட்டான், மூடிட்டு போயிட்டான். இப்போ சேலத்தில் இருக்க மொத்த குப்பையும் அதில் ஒண்டி கொட்டி 10,000 ஏக்கர் இருக்கு. இப்போ அது யாராவது கேட்க போகிறாங்களா? பதில் சொல்லுவாங்களா? ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அது மாதிரி தான் இது. இப்போ ஈசா மையத்தை போய் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குமா? அந்த அரசு யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுக்காருன்னு சொல்லும்போதே இவங்க என்ன சொன்னாங்க? அரசே சொல்லுது இல்லை ஆக்கிரமிக்கலைன்னு. நம்ம ரெண்டு பேரும் வேணால் பேசிக்கலாம், அண்ணன் இப்படி நடந்திருக்காமலண்ணே, அண்ணன் இப்படி செஞ்சுருக்காமலண்ணேன்னு. ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அவர் கூப்பிட்டா பிரசிடெண்ட் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராரு, அப்புறம் நம்ம போய் என்ன போய் அதில் பேசுறதுக்கு? இப்போ எடுத்து பேசுவார் இவர். நீங்கள் பேசுவீங்களா அவரோட? ஐயா மோடியோட நீங்கள் பேசுவீங்களா? அவர் பேசுவார். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை தான் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், அதிகாரம் மிக வலிமையானது.
அது நடந்து கொண்டு தான் இருக்குது. சில இடங்களை தடுக்கிறோம். இந்த மேல் மாவளையெல்லாம் நாங்கள் விளைநிலங்களை கைப்பற்ற விடாமல் தடுக்கிறோம். அது மாதிரி அந்த கோவையில் போராட்டம் நடந்தது, அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை தடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி இதை போராடுவோம். மீறி வந்தால் தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கு, வேறு வாழ்த்தை வைப்பேன் சொன்னால அது மாதிரி தூக்குவேன். நானும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நானும் தொழிற்சாலை கொண்டு வருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, நச்சு ஆலை இல்லை. உங்களுக்கு காற்றை விஷமாக்குற, நீரை நஞ்சாக்குற, உணவை நஞ்சாக்குற, நிலத்தை கெடுக்கிறது இல்லை. நிலமும் வளமும் நீங்கள் என்ன தான்டா செய்வான் சீமான்னு ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. அது இந்த சிப்காடு தொடங்குற முதலாளி மட்டும் யாருன்னு சொல்லுங்கள் எனக்கு. அவர் எந்த ஊருக்காரு, அவர் யாருக்கு வேலை கொடுப்பார், அந்த சிப்காடு வளாக இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன மாதிரி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும், யாராவது சொல்லுவாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் எண்ணெய் கூட்டியிருந்துருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்கள, அது எவன் சரியான ஆளுன்னு எண்ணெய் கூட்டியிருந்துருக்காங்க. நான் புரிய வைக்கிறேன். அவங்க புரியாமையே நீ வாடான்னு கூப்பிட்றாங்க. சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பயணிச்சதுக்காக வந்திருக்கேன், அதெல்லாம் புரியும். எதுப்பா இந்த அதிகாரம் மக்களுக்கானது இல்லை, முதலாளிகளுக்கான தரகர்களை தான் நம்ம அதிகாரத்தில் உட்கார வைக்கிறோமே ஒழிய மக்களுக்கான தலைவர்களை நம்ம தேர்வு செய்கிறது இல்லை. இங்கே பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்குது, மக்கள் அரசியல் நடக்கிறது இல்லை. கட்சிங்கிறது கட்சி வருவாங்க, அதிகாரத்துக்கு வருவாங்க, அமைச்சர்கள் அவர்கள்லாம் வந்து கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டுன்னு வசூலிப்பாங்க, மாநாடு போடுவாங்க, தேர்தல் நேரத்தில் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க, அது கட்சி அரசியல். தேர்தல் அரசியலுங்கிறது வந்து உட்கார்ந்துலேருந்து எந்ததுக்கு 1000 ரூபா கொடுத்தா பெண்கள் ஓட்டை வாங்கலாம், கல்லூரிக்கு போகிற பெண்கள் கொடுத்தா அந்த பெண்கள் இளம் பெண்கள் வாக்கை வாங்கலாம், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா தமிழ் மகன் கொடுத்தா அந்த வாக்கை வாங்கலாம். இந்த ஓட்டை குறிவச்சே நகர்வாங்களே ஒழிய மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. இப்போ மக்கள் அரசியலுக்கு வரதா இருந்தால் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து சிப்காடு வேண்டாம் விடு. எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பாக விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும், அது நிலத்தில் தானே விளையணும். நிலத்தை பறிச்சு கொடுத்து தொழிற்சாலை, தொழிற்சாலை இங்கே என்ன, நிலத்தை நஞ்சாய்க்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் தொழிற்சாலை தான் இங்கே புரியலாம். சாயப்பற்ற சாய தொழிற்சாலை பூரா அந்த சாய கழிவுகளை வெளிவிடுற தொழிற்சாலைகள் வேணால் உள்ளே போய் தொழில் அந்த சிப்காடு தொழிற்சாலைகளை அனுமதி வாங்கி போய் பாருங்க. ஈரோட்டில், ஈரோடு மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகம், குறிப்பாக பெருந்துறையில். காரணம் என்ன, இந்த சாய கழிவு தான். நன்றி.